ஈரான் இஸ்ரேல் இடையே ஏற்படும் போரை நிறுத்துவதோடு பகைமை போக்கை நீக்கவும் அனைத்து தரப்பினரும் சமூகத்தின் நலனுக்காக செயல்பட வேண்டும் என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கரின் வாழ்க்கை தத்துவங்கள் அனைத்து மலேசியர்களையும் சென்றடைய வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். சரவா பரியோவில் உள்ள கம்போங்பா உமோரில் நேற்று அதிகாலை முழு சட்டமன்ற உறுப்பினரும் துணை அமைச்சருமான கிராவட் கலாவின் வீடு தீயில் எரிந்து நாசமானது. மலேசியாவில் இந்த வாரம் கொண்டாடப்பட்ட 6 பண்டிகைகளும் நாட்டின் பன்முகத்தன்மையை காட்டியுள்ளன என்று தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் டத்தோ ஏரன் அகோ டாகங் கூறினார். பொது சிவில் சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆகிய இரண்டும் பேராபத்து என்று முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் தெரிவித்தார். தேர்தல் பறக்கும் படையினர் அமைச்சர் உதயநிதி பயணித்த ஹெலிகாப்டரை சோதனையிட்டனர். சோதனை முடியும் வரை அங்கிருந்த அமைச்சர் உதயநிதி பின் காரில் தங்குமிடத்திற்கு சென்றார். ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த இஸ்ரேலை அமெரிக்கா ஆதரித்தால் அப்பகுதியில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை தாக்குவோம் என்று ஈரான் பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி மேஜர் ஜெனரல் முகமது பக்கேரி தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் நாட்டிற்கு எதிராக ஈரான் நாட்டின் ட்ரோன்கள் வான்வழி தாக்குதல்கள் தொடர்பாக இஸ்ரேல் நாட்டிற்கு 1.35 பில்லியன் அமெரிக்க டாலர் இழப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீடமைப்பு வளர்ச்சிக் கழக வீடுகளில் வசிக்கும் குடும்பங்களுக்கு இன்று முதல் 300 வெள்ளி கிளைமேட் வவுச்சர்ஸ் எனப்படும் பருவநிலை பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். எரிசக்தியும் தண்ணீரையும் மிச்சப்படுத்தக்கூடிய பலதரப்பட்ட பொருட்களை வாங்க அவை உதவும் என்று சிங்கப்பூர் அரசு அறிவித்துள்ளது. தாய்லாந்து சங்க்ராந்த் திருவிழாவின் போது மட்டும் கடந்த 3 நாட்களில் 116 பேர் மரணமடைந்துள்ளனர். தாய்லாந்தின் சங்க்ராந்த் திருவிழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படும் ஒரு திருவிழாவாகும். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.